காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுந்தவள்ளி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் ஆலயத்தில் இன்று அதிகாலையிலேயே சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்ற நிலையில் கோவில் திறக்கப்படாததால் பக்தர்கள் வெகுநேரமாக காத்திருந்தனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பத்மநாபன், முழு விவரம் என்ன? கோவில் நகரமான காஞ்சிபுரம் 108 வைணவ திவ்ய தரிசனங்களின் ஒன்றான பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுந்தவள்ளி சம்மத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் நேற்று ஏகாதசியொட்டி ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்படும் சொர்க்கவாசல் என்னும் பரமபதவாசலில் உற்சவம் நடைபெற்றது. இதனால் ஏராளம் பக்தர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர். இதனால் நேற்று அதிக கூட்டம் இருந்ததால் சாமி தரிசனம் செய்ய முடியாத பக்தர்கள் இன்று அதிகாலையே சாமி தரிசனம் செய்வதற்காக காலை 4 மணி முதலே வரிசை நின்றிருந்தனர். ஆனால் 7 மணி ஆனாலும் 7 மணி ஆகியும் கோவில் திறக்கப்படுவதால் பக்தர்கள் வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். 2 மணி நேரம் மேலாக காத்திருந்தனர். மேலும் மார்கழி மாதங்களில் பெரும்பாலும் உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. இந்த வகையில் அதிகாலையிலே அனைத்து கோவிலும் திறக்கப்பட வழிபாடு செய்வது பொதுவான வழக்கம்தான். இந்த வகையில் கோவில் நகரமான இயங்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் கோவில் திறக்காதல் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பு. காலையில் அவர்கள் வந்து 4 மணியிலிருந்து காத்திருந்த நிலையில் கடும் பணியிலும் அவர்கள் காத்திருந்தது பக்தர்களிடையே ஒரு பெரிய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலையிலிருந்து அவங்க காத்துக்கூடிய சூழ்நிலை என்னென்றால் இப்போ வந்து இன்னைக்கு வந்து வேலை நாட்கள், குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கு. இதில் கருத்து கொண்டு இப்போ கோவில் நிர்வாகம் வந்து காலையிலேயே 6 மணிக்கு தான் கோவில் திறந்தாதான் எங்களால் சாமி தரிசனம் செய்ய முடியும். அதுவும் வந்து மார்கழி மாதம் வந்து நேற்று ஏகாதசி நடந்ததுக்கு இன்னைக்கு நாங்கள் நேற்று கூட்டத்தில் வந்து சாமி தரிசனம் செய்ய முடியனால இன்று அதிகாலையே நாங்கள் வந்திருக்கோம். 3 மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டு கிளம்பி வந்து இங்கே காத்திருக்கிறோம். இந்த மாதிரி கோவில் வந்து 7 மணி ஆகியும் திறக்காதனால நாங்கள் வந்து நீண்ட நாள் காத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றம்மா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன். நான் அதை உண்மையை சொன்னேன்.